வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களை, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். காமன்வெல்த் இது எப்படி உருவாச்சு, எங்கேருந்து வந்தது, எதனால் காமன்வெல்த் கேம்ஸ் விளையாடுறாங்க, எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம். காமன்வெல்த் இது எதற்காக ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்து பார்ப்போம். இப்போ 22வது காமன்வெல்த் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா அப்படின்னா நம்ம ஒலிம்பிக்ஸை தான் சொல்லுவோம். அதே மாதிரியே 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த காமன்வெல்த் போட்டியும் சிறப்பு வாய்ந்தது தான். காமன்வெல்த் அப்படின்றது பிரிட்டிஷோட ஆதிக்கத்தின் கீழே எல்லா கண்டங்கள்லேயுமே காலனி நாடுகள் இருந்துச்சு. அந்த நாடுகளுக்கு இடையே போட்டிகள் நடத்த, அதாவது விளையாட்டு போட்டிகள் நடத்த பிரிட்டிஷ் முடிவு பண்ணிச்சு. முதல்ல 1911 பிரிட்டிஷ் பேரரசோட அரசராக 5ஜார்ஜ் பொறுப்பேற்ற உடனே முடிசூட்டு விழாவிற்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதுதான் காமன்வெல்த்துக்கு பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். 1930 போட்டிகள் ஆரம்பித்தாங்க முதல்ல. ஆனால் 1940 பின்னாடி பல நாடுகள் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆனது. அதனால் அதற்கப்புறம் நடத்துவதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து முதல் வந்து பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படின்னு விளாண்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பல பரிமாற்றத்துக்கப்புறம் 1978 காமன்வெல்த் அப்படின்ற பொதுப்பேரோட 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெற தொடங்குச்சு. எந்த நாடு விளையாட்டு போட்டி நடத்தினாலும் பிரிட்டிஷ் மகாராணி தான் காமன்வெல்த் போட்டிக்கான ஜோதியை ஏற்றி வழி அனுப்பி வைப்பாங்க. அது காமன்வெல்த்தோட உறுப்பு நாடுகளாக உள்ள 53 எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டு கடைசியாக விளையாட்டு நடத்துகிற நாட்டுக்கு வந்து சேரும். உறுப்பு நாடுகள் தவிர பிரிட்டிஷோட ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளும் கலந்துக்கிறாங்க. இதனால தான் கிட்டத்தட்ட இந்த காமன்வெல்த்தில் 72 கலந்துக்கிட்டாங்க. இந்தியா இதுவரையும் இந்த விளையாட்டு போட்டிகளில் 2 கலந்துக்கிறது இல்லை. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 1986 நடந்த காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கலை சில காரணங்களுக்காக. இந்த பதக்கப்பட்டியல் அப்படின்றது பெரும்பாலும் ஆஸ்திரேலியா தான் முதலிடத்தில் இருக்கும். இந்தியா இந்த பதக்கப்பட்டியலில் ஒரே ஒரு தடவை தான் முதலிடத்தம் பிடிச்சிச்சு. அது 2010 டெல்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டியில். இந்த காமன்வெல்த் போட்டியில் தான் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடிச்சிச்சு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்தில் இதுவரை 2 தான் இந்த காமன்வெல்த் போட்டி நடந்திருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 மலேசியாவில், அதற்கு அடுத்தபடியாக 2010 டெல்லியில் மட்டும்தான் நடந்திருக்கு. இதுவரையும் இந்த 2 தவிர வேறு எங்கேயுமே ஆசியாவில் நடந்ததில்லை. இந்த காமன்வெல்த் அப்படின்றதுக்கு முதல் பதக்கம் வாங்கின இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷித் அன்வர் அப்படின்றவர் தான். 1934 மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வாங்கியிருக்கார். அதற்கு அடுத்தபடியாக பல போட்டிகள் நடந்து பல சவால்களை கடந்து இன்றும் நடந்து கொண்டு வருகிறது இது 22வது காமன்வெல்த் போட்டி. இது இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்காம் அப்படின்ற நகரில் நடக்குது. இது இங்கிலாந்தில் இது 3வது முறையாக அந்த போட்டியெல்லாம் நடத்தப்படுது. மொத்தம் 20 விளையாட்டுகளில் மொத்தம் 280 பிரிவுகளில் இந்த போட்டியெல்லாம் நடத்தப்படுது. சென்ற மாதம் அதாவது 28 ஆகஸ்ட் 8 போட்டிகள்லாம் நடந்துச்சு. இதில் வாலிபால், பாக்ஸிங், கிரிக்கெட், பேஸ்கெட்பால், பேட்மிண்டன், சைக்கிளிங், அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், ஹாக்கி, வெயிட் லிஃப்டிங், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 வகையான போட்டிகளில் நடைபெற்றுச்சு. இதில் வந்து சில காரணங்களுக்காக ஷூட்டிங் அண்டு ஆர்ச்சரி தவிர்த்துட்டாங்க அந்த 2 கேமையும். அது இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும். இதில் கிட்டத்தட்ட 72 கலந்துக்கிட்டதில் பதக்கம் வாங்கின நாடுகள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 43 நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதில் தங்கப்பதக்கம் வாங்கினவங்க வந்து வெறும் 26 நாடுகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அதிகபட்சமாக ஆஸ்திரேலியா வீரர்கள் வந்து 67 தங்கமும் 57 வெள்ளிப்பதக்கமும் 54 வெண்கலப் பதக்கங்களும் சேர்த்து மொத்தமாக 178 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக 57 தங்கமும் 66 வெள்ளியும் 53 வெண்கலப் பதக்கமும் சேர்த்து மொத்தம் 176 பதக்கங்களோட இங்கிலாந்து அணி 2வது இடத்துல இருக்குது. 26 தங்கம்
32 வெள்ளி 34 வெண்கல பதக்கங்களோட மொத்தம் 92 பதக்கங்களோட கனடா மூணாவது இடத்துல இருக்குது. இந்தியா 22 தங்கம் 16 வெள்ளி 23 வெண்கல பதக்கம் என்று மொத்தம் 61 பதக்கத்தோட நாலாவது இடத்துல இருக்குது. இதில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பதக்கங்கள் பட்டியல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வைஸில் பார்த்தோம்னா, வெயிட் லிஃப்டிங்கில் 3 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலம் அப்படின்னு 10 பதக்கங்களை இந்தியா வாங்கியிருக்கு. ஜூடோவில் 2 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு 3 பதக்கமும், லான் பவுலில் 1 தங்கம் 1 வெள்ளி அப்படின்னு 2 பதக்கங்களும், டேபிள் டென்னிஸில் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு 5 பதக்கங்களும், பேட்மிண்டனில் 3 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம் அப்படின்னு 6 பதக்கங்களும், ஸ்குவாஷில் 2 வெண்கல பதக்கமும், பேரா பவர் லிஃப்டிங்கில் 1 தங்க பதக்கமும், அத்லெட்டிக்ஸில் 1 தங்கம் 4 வெள்ளி 3 வெண்கலம் அப்படின்னு 8 பதக்கங்களும், ரெஸ்லிங்கில் 6 தங்கம் 1 வெள்ளி 5 வெண்கலம் என 12 பதக்கங்களும், பாக்ஸிங்கில் 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் அப்படின்னு 7 பதக்கங்களும், பேரா டேபிள் டென்னிஸில் 1 தங்கம் 1 வெண்கலம்னு 2 பதக்கமும், ஹாக்கியில் 1 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு 2 பதக்கமும், பெண்கள் கிரிக்கெட்டில் 1 வெள்ளி பதக்கமும் என மொத்தம் 61 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்லிங்கில் 12 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதுதான் இந்திய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வைஸில் அதிகமான பதக்கம். மேலும் இந்த ரெண்டு கேம் இன்னும் இருந்துருந்துச்சு, அதாவது ஆர்ச்சரி ஷூட்டிங் கேம்ஸ் இருந்துச்சுன்னா மேலும் பல பதக்கங்கள் குவியறதுக்கான வாய்ப்பு இந்தியாக்கிட்ட இருந்துச்சு. இருந்தாலும் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்துல பிடிச்சது கொஞ்சம் ஆறுதலான விஷயந்தான். மேலும் பல முயற்சிகள் செய்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தந்து இது போன்ற விளையாட்டுகளில், காமன்வெல்த் ஒலிம்பிக்ஸ் போன்ற விளையாட்டுகளில் மேலும் பல பதக்கங்கள் வெல்ல இந்திய வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவில் அது கைகூடும். முதலிடத்தை விரைவில் எட்டிப்பிடிப்போம். நன்றி, வணக்கம்.